ஏ.ஆர். ரகுமான் நமக்கெல்லாம் காதலை கற்றுக் கொடுத்தவர். அவரது பாடல்கள் பாசிட்டிவ் எண்ணங்களை தந்துள்ளது என சாய்ரா பானுவின் வழக்கறிஞர் வந்தனா ஷா தற்போது விவாகரத்து குறித்து சில தகவல்களை பகிர்ந்துள்ளார். 29 வருட திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஏ.ஆர். ரகுமான் சாய்ரா பானு தம்பதியினர் தங்களது விவாகரத்தை அறிவித்தது அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இன்னும் 4 மாதங்களில் தங்களது 30வது திருமண நாளை கொண்டாட இருந்த நிலையில் இவர்களின் அறிவிப்பு பேசு பொருளாக மாறியுள்ளது. இது குறித்து பேசிய வழக்கறிஞர் வந்தனா ஷா, இருவரும் மிகுந்த வலியுடனும் துயரத்துடனும் இந்த முடிவை எடுத்துள்ளனர். 29 வருடம் என்பது நீண்ட திருமண பந்தம். விவாகரத்து முடிவை யாரும் விரும்பி எடுப்பதில்லை. இந்த வழக்கை கண்ணியமான முறையில் கையாண்டு இருக்கிறேன் என்பதில் எனக்கு திருப்தி. அவர்கள் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த மரியாதை வைத்துள்ளனர். இந்தியாவில் இது முக்கிய வழக்காக உள்ளது. ஏனெனில் பிரபல தம்பதியின் ஒப்புதலோடு ஒரே நேரத்தில் நான் இந்த அறிவிப்பை வெளியிட்டேன். இதன் மூலமாக இந்த விவாகரத்துக்கு யார் காரணம், 3வது நபருக்கு தொடர்பிருக்கிறதா போன்ற வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளோம். ஆனாலும் மக்கள் அவர்கள் விருப்பத்திற்கு பேசுவதை நிறுத்த முடியாது. ஏ.ஆர். ரகுமான், சாய்ரா பானு இருவரில் யார் முதலில் உங்களை சந்தித்தது என கேட்கப்பட்ட கேள்விக்கு, இருவரும் அழகான திருமண பந்தத்தில் வாழ்ந்துள்ளனர், அவர்களின் அனுமதி இல்லாமல் அவர்களின் தனிப்பட்ட விஷயங்களை பொதுவெளியில் பேச நமக்கு உரிமை இல்லை, மேலும் அவர்கள் முன்வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டதன் மூலம் இந்திய சட்டத்தை மதித்துள்ளனர் என தெரிவித்தார். வழக்கறிஞராக இல்லாமல் தனி மனிதராக அவர்களை சேர்த்து வைக்க வேண்டும் என ஏதாவது முயற்சி செய்தீர்களா என கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த வந்தனா, வழக்கறிஞராக வருவதற்கு முன் நான் கவுன்சிலராக பணியாற்றியுள்ளேன். விவாகரத்து கேட்டு வரும் தம்பதியினரை சேர்த்து வைக்க பல முயற்சிகளை செய்துள்ளேன். இவர்களது வழக்கிலும் இருவரிடமும் பேசினேன், ஆனால் சேர்த்து வைக்க முடியவில்லை. ரகுமான் தனது அறிவிப்பில் தங்களது திருமண வாழ்வு 30 ஆண்டுகளை சந்தோஷமாக கடக்கும் என நம்பியதாக உருக்கமாக தெரிவித்திருந்தார். இதன் மூலம் அவர் விவாகரத்தில் உறுதியாக இல்லை என எடுத்துக்கொள்ளலாமா? அவரது மனநிலை எப்படி இருந்தது என கேட்கப்பட்டதற்கு பதிலளித்த வந்தனா, ஏ.ஆர். ரகுமான் நமக்கெல்லாம் காதலை கற்றுக் கொடுத்தவர். அவரது பாடல்கள் பாசிட்டிவ் எண்ணங்களை நமக்கு தந்துள்ளது என்பதை மறக்க வேண்டாம் என கூறினார். ரகுமான் தான் இசையில் பிஸியாக இருப்பதால் நெருங்கியவர்களுக்கு நேரத்தை செலவிட முடியாமல் இருந்திருக்கிறேன் என முன்பு சொல்லியிருக்கிறார். அவர் பிஸியாக இருப்பது விவாகரத்திற்கு காரணமா என கேட்டதற்கு, அவ்வாறு இல்லை என வந்தனா மறுத்துள்ளார். மேலும் ரகுமான் விவாகரத்து அறிவிப்பிற்கும் ரகுமான் அண்ட் பாசிஸ்ட் மோகினிடே விவாகரத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்பதையும் வழக்கறிஞர் வந்தனா தெளிவுபடுத்தியுள்ளார்.